ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இந்த தீபாவளிக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு ஒரு மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்மளுக்கு இந்த கார்ன் சிப்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃப்ரை பண்ணாதது, அது நம்ம ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், சர்க்கரை, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இதனோட குவான்டிட்டி எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த கார்ன் சிப்ஸை ரெடி பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீசன் பண்ணாத கார்ன் ஃப்ளேக்ஸாக கிடைக்குதுன்னா நீங்கள் அது கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்ன் சிப்ஸ் வச்சு நம்ம செய்கிற மிக்சர் வந்து செய்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ஈவன் நீங்கள் பெரிய பேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு 1/2 hour செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தீபாவளி பட்சணம் வீட்லேயே பண்ணணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எல்லா அந்த கார்ன் சிப்ஸையும் ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 1 கப் அந்த கார்ன் சிப்ஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து கேஷ்யூநட், ரைசன் இது கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ரைசன் சேர்த்துக்கல. இந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்கள் விருப்பப்பட்டதை சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையே நல்லா பொரிச்சாச்சு, இதையும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், இதையும் லைட்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சம் கேஷ்நட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் பொரியறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் அவ்வளோதான் ஆகும். இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம பொரிக்க வேண்டியதெல்லாம் பொரிச்சாச்சு, நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சர் ஆக்கிட வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த கார்ன் சிப்ஸை போட்டுக்கலாம் ஒரு பெரிய ஒயிட் பவுலில். அடுத்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற கேஷ்யூ, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை. இது வந்து இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், எடுத்து கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் வேணும்னா மிளகுத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம், அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஃப்ரை பண்ண ரைசின்ஸ், இல்லை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சாட் மசாலா இல்லை ஆம்சூர் பவுடர் அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறிட்ட பிறகு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சி கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் மிக்சர் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.